கொடுத்தவனும் தருவனும், நாம் பிரார்த்தித்ததை கொடுக்கக்கூடியவனும் தருவனும். அதுல தபஸ் பண்ண உட்கார்ந்த வெகுளி காமம், கோபமும் காமமும் தபஸுக்கு இடையூறு. அது போன்ற மாரீசன் சுபாகூர் சொல்லக்கூடியவர்கள் அதை கெடுக்கிறார்கள். அவர்களை நிரசிப்பதற்காக செருமுகத்து காத்தி நீ காத்தி, ஏ தசரதா, நீ வந்து அவர்களை நிரசித்து என்னை அந்த யக்கியத்தை ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் கேட்கிற மாதிரி அவர் சொன்ன பொழுது, கிழவனாயிருந்தாலும் தசரதனுக்கு புஜங்கள்ல துடிக்கிறதா முடி. அந்த அசுர ராட்சதார நிரசனம் பண்றதுக்காக விஸ்வாமித்திரர் தன்னை கூப்பிடுகிறார்னு செருமுகத்து காத்தி அப்படின்னு புதன்கள் துடிக்கிறது. காத்தி என காத்தி என ஒரு இறக்கி அறிக்கிட்ட, நீ இல்ல உன்னால் ஏவப்படக்கூடியவர்கள் யார அனுப்ப சொல்றார் இவர்? நிஷிருவர், எனக்கு குழந்தை பிறந்தது இவருக்கு தெரியுமா? யார் சொன்னா இவருக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டார். நால்வரிதூ, உன்னுடைய பிள்ளைகள் நால்வரிதூ கரிய சௌமல், ஒருவரை தந்திடுதியன உயிரிறக்கோ கொடுங்கூற்றில் உளைய சொன்னால் அடுகுனு தடபடே புத்தி பிரம்சமையே சாகேதபுரி சீகதி கம்மனே லோலோபல நிண்டியுள்ள பிராணம்பு சாகர அலலு ஓலே உயல உகமே. அந்த தசரதனுடைய நிலை எப்படி ஆயிற்று அப்படின்னா, அந்த ஊரே இருந்து பூர்த்தான், அடுகுழு தடபட நிற்க முடியல அவனால, புத்தி பிரம்சவையே புத்தி தடுமாடுறது அவனுக்கு. சாகேதபுரி சீகதி கம்மனே, அந்த ஊரே இருட்டடைந்து விட்டது. அது மாத்திரமில்ல, அவனுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னா, உள்ள இருக்கிற பிராணம் வெளியில போற மாதிரி இருக்குது, உள்ள போற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய அவன் ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தவன், அவன் எல்லாரையும் சதஸ கூட்டி ராஜ்யமுயந்துலகு ராஜபோகமுலு எழுந்துலகு சேரின மித்ருலு எழுந்துலகு சிறி சம்பதலு எந்துலகு சின்னாரி பாபலேனி சிறி சம்பதலு எழுந்துலகு அந்த முதல் சகஸ்ர தூணாஜமான ஆலயமுணர்ந்து பிம்பமுலே நடுலா சின்னாரி பாபலேனி சிறி சம்பதலு எந்துலகு ராஜ்யமு எந்துலகு ராஜபோகமுரு. இவ்வளவு பெரிய ராஜ்யம் எனக்கு இருக்கு எதற்கு? ராஜபோகங்கள் எதற்கு? இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது எதற்கு? பட்டமிகள் இத்தனை பேர் இருக்கா எதற்கு? உயர்ந்த வசிஷ்டாதி புரோகிதர்கள் இருக்கிறார்கள் எதற்கு? என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய பிள்ளை இல்லையேன்னு கதறினார். அதற்கு இந்த திருஷ்டாந்தம் சொல்றார். பெரிய ஆலயம், அதுல கோபுரம் ஆனதாக நிற்கிறது, துவஜஸ்தம்பம் ஆகாசத்தை எட்டுகிறது, புஷ்கரணியில தீர்த்தம் நிறைய இருக்கிறது. அது மாத்திரமில்ல, நூற்றுக்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் விசேஷமாக இருக்கிறது, சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் அழகாக இருக்கின்றது. அர்த்த மண்டப மகாமண்டபாதிகள்லாம் கடந்து துவாரபாலகர்களை சேவித்து கோவிலுக்குள்ள போய் கர்ப்ப கிரகத்துல பகவானை சேவிக்கணும்னு பார்த்தா அங்க பிம்பம் இல்லையாம். அந்த முதலே சகஸ்திரஸ்தூணாஜமான ஆலயம் உணர்ந்து பிம்பமுலே நடுலா, கோவில்ல மீதி லட்சணங்கள்லாம் இருந்து விக்கிரகம் இல்லைன்னா அந்த கோவில் எடுபடுமா? அந்த மாதிரி எனக்கு எல்லாம் இருந்து பிரஜையாகி மனுஷ்ய பூர்ணா. வேதத்துல அஸ்வமேத பிரகடனத்துல வேதம் சொல்லச்சே, ஒரு மனுஷன் எப்பொழுது பூர்ணனாகிறான்னா சத்சந்தாக்கியத்தினால. அப்படியேப்பட்டது இல்லாமல் போன பொழுது எனக்கு எதற்குன்னு கதறி எழுதணும். இப்ப விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிற சமயத்துல நடுநடுங்கி போட்டார். சுபுத்திரம் ராஜசார்த்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டமே தாது வருகிறதுன்னு சொன்ன பொழுது நடுங்கி போட்டார். அவரை பார்த்து வலது முனீஸ்வரா வலது வலது நீ மாட சடலிஞ்சு தயச்சேயினப்புடு சிரஞ்சீவ சுகீபவ அடி பலிகிதிரே இப்படே போப்பிய முகல் நான் பிராணம்பு கோரிதிரே நீ ஹரித்ராட்சதலு வியர்த்தமகுனே வலது முனீஸ்வரா வலது வலது. அழகா பேசுறான் சுவாமி விஸ்வாமித்ர மகர்ஷே, உம்ம வார்த்தையை திருப்பி வாங்கிக்கும். ஏன்னா நீர் வரச்சே என்னை பார்த்து சிரஞ்சீவா சுகீபவான் அக்ஷத்தை எடுத்து என் நிலைமையில போட்டி. இப்போ கோப்பிய முகம் நான் பிராணம்பு கோரிச்சு மறவா என் பிராணனையே
அபகரிக்கிறீரே. ஒரு புதுமண தம்பதிகள் வந்து சேவிக்கிறார்கள். அப்போ அந்த கையில அக்ஷதி எடுத்துட்டு அந்த சிரஸ்ல சுதமானம் பவதினோ உமங்கலீரிகம் மதூரிமாகும் சமேத வசதான்ற மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். வந்த உடனே அந்த பெண் எழுந்து நிற்கிறாள். சேவிச்சிருக்கிற அந்த மணமகன் அந்த கல்யாண பிள்ளை எழுந்திருக்கவே இல்லை. எழுந்து அசைக்கு பார்த்தா பிராணம் போடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள் வெறும் விடுவாளா? எந்த வேளையில அக்ஷத போட்டாரோ? சுமங்கலி பவானி சேவை அமங்கலி ஆயிருக்காளே, என்ன விபரீதம் இது? இவர் சரியா சொன்னாரா இல்லையா? மந்திரத்தில் அபஸ்வரமா அப்படின்னா விசாரிக்க ஆரம்பிச்சிட மாட்டாளா? அதனால இவர் போடச்சேவே இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா யாராவது ஒத்துப்பாளா? அந்த மாதிரி நான் வரைச்சேன், என்னை பார்த்து நீங்கள் வந்து சிரஞ்சீவா சுஜீபவா என்றெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு இப்ப என் பிராணனை கேட்டா நான் போயிட்டனாலா நீ ஹரித்ராட்சதலு வியர்த்தமாகுமே. நான் நீர் போட்ட அக்ஷதைக்கு கௌரவம் உண்டா? அதனால உம்ம வார்த்தையை திருப்பி வாங்கிக்கோன்னு. இவர் விஸ்வாமித்திர பார்த்த புத்திர ஸ்நேகத்தினால இப்படி பேசுகிறானே. எண்ணிலா அருந்தவத்தோம் இயம்பிய சொல் மறுமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கணல் நுழைந்தாலன செவியில் புகுதலுடும். பெரும் புழையிலே அவரிய புண்ணிலே நெருப்ப நுழைச்ச மாதிரி அவன் காதல விழுந்த பொழுது நடுநடி அவன் பேசிச்ச இவன் பிள்ளை யாருன்றத இவனுக்கு சொல்லணும்ன்றதுக்காக அகம் வேத்தி மகாத்மானம் ராமும் சத்திய பராக்கிரமம் நான் உணர்வேன் நீ உணரமாட்டாய். ரத்தன கச்சிதமான சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யபோகங்களை அனுபவிக்கும்படியான நீ உணரமாட்டாய். கையில சவித்தும் தர்ப்பம் வைத்து ஊன் வாட வாட உன்னாவது உயிருக்கு காவலிட்டு தபோகரனாயிருக்கும்படியான நான் உணர்வேன் நீ உணரமாட்டாய். எதோவா ஜோனிவர்த்தந்தே அப்ராஹாப்ய மனசாசா என்று வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவனான உன்னுடைய பிள்ளையை நீ உணரமாட்டாய் நான் உணர்வேன் என்று இப்படி வரிசைய உபனிஷத் பிரதிபாத்திய தேவதை அவன். என்ன வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன் அவன். அது அழகாக சொல்றது. உபனிஷத்திலையும் ஹாஸ்யரசம் உண்டு. ஹாஸ்யரசம் இல்லாத உபனிஷத்தே கிடையாது. அதனாலதான் பகவத்கீதை பரமாத்மா பிரகசன் இவ பாரத சிரிச்சுண்டே சொல்லிட்டு கூடான் பகவத்கீதையே. அதனாலதான் அடியன் மாமனார் சுவாமியை குறித்து அடியன் ஸ்லோகம் இயற்றும் பொழுது கிருஷ்ணன் அர்த்தனவத்ரம்யம் எஸ்ய கீதா பிரபோதனம். அவர் கீதை சொல்ல ஆரம்பிச்சா கிருஷ்ணன் நாட்டியம் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா சின்ன குழந்தைக்கு கூட புரியும்படியா பிரகசன் இவ பாரத அழகா சிரிச்சுண்டு கேட்கும்படியா பண்ணிவிடுவார். அதனால வேதாந்த விஷயம் உபனிஷத் விஷயம் என்கிற எண்ணமே போயிடும் எல்லாருக்கும். அவ்வளவு கதை சொல்ற மாதிரி அமையும் ராமாயணம். கதை சொல்ற மாதிரி பகவத்கீதையும் அமையும் என்றால் அப்படியேப்பட்ட அழகான வாங்மயம் அவருடையது. அதனால் இந்த கீதையே பரமாத்மா சிரிச்சுண்டே சொன்னான். கீதை மொத்தம் என்ன? உபனிஷத். இந்த வருங்கோ ஒரு சமயம் இந்த வாக்குக்கும் மனசுக்கும் சண்டை வந்தது. வாக்கு தான் தான் பெரியவன்றது, மனசு தான் தான் பெரியவன்றது. இது ரெண்டும் சாத்திக தேவத்தை சண்டை போடுறது. இந்த வாக்கு வண்டித்து மனசை பார்த்து என் மனசே வெறுமை எகிரி குதிக்காதே, நான் இல்லைன்னா உன்னால முடியுமா? என்ன வாக்பை வை வாக் வாக் பை சரஸ்வதி சரஸ்வதி வை வாக் வாக் பை சரஸ்வதி வாக் தேவதை. உலகத்துல ஒத்தருக்கொத்தர் நட்பு ஒத்தருக்கொத்தர் ஸ்நேகம் எல்லாமே வாக்குனாலதான். மனசுனால என்ன முடியும்? நீ ஆயிரம் எண்ணம் விடு, உன்னை நான் வெளியிடுறவன் நான் தானே நித்து வாக்கு. மனசு சொல்றது நீ எகிரி துள்ளாதே, நான் விஷயதானம் பண்ணாதானே நீ பேசுவேன், நானே ஒன்னும் விஷயம் கொடுக்கலன்னா உன்னால என்ன பேச முடியும் அப்படின்னு. இது ரெண்டும் பார்த்து நாமே சண்டை போடுவோம். நம்ம படிச்ச பிரம்மா உண்டு போடுவோம் ரெண்டும் மட்டு போச்சு. பிரம்மா உண்டு போய் எங்களுக்குள் பெரியவன் யார் அப்படின்னு கேட்டு கேட்ட உடனே அவர் சொல்றேன், என் சிருஷ்டியை சொல்றேன், கேளுங்கோர் மனப்பூர்வ வாகுத்தர பிராணப்பூர்வ அபான உத்தரகான். மனசை முன்பு சிருஷ்டி பண்ணேன், வாக்க பின்பு சிருஷ்டி பண்ணேன், பிராணனை முன்பு அபானனை பின்பு. ஏன்னா மனதுதான் பெரியது, வாக்க காற்று மனதுதான் உயர்ந்தது அப்படின்னு. வாக்கு கோபம் தனியே அழிச்சுட்டு போய் வாக்க மனசோட சண்டை போடாது, உன்னை காட்டிலும் மனதுதான் உயர்ந்தது, இனிமேல் அபச்சாரப்படாதுன்னு சொல்லி இருந்தா இந்த வாக்குக்கு சந்தோஷமா இருக்கும். மனசையும் பக்கத்திலேயே வச்சுண்டு அதுல மட்டம் தட்டினா அதுக்கு பிடிக்கல. உடனே கோபம் வந்து கோபம் வந்து அந்த பிரம்மாவை பார்த்து சாபம் கொடுத்து என்னையும் படிச்சு என்ன மனசை காட்டிலும் மட்டமா படிச்சு அது எதிரிலேயே என்ன மட்டம் தட்டினா நான் விரும்பிருப்பேன். அதனால ஏ பிரம்மா சதுர்முக பிரம்மாவை பார்த்து சொல்றது, இனிமேல் என்னால் உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் கூட கிடவுது.
அதனால இப்ப பிரஜாபதி மனதாத்தியாயம் அகாராவாகாரயதி பெரும்பொருள் பாய்ச்சி இந்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணா அவருக்கு போகாது. இன்னைக்கும் மனசுதான் கொண்டு போய் கொடுத்துருக்குது, வாக்தேவத்தை கொண்டு போய் கொடுக்காது, சாபம் கொடுத்திருக்கு அந்த பிரம்மாவுக்கு. இந்த மாதிரி சாபம் கொடுத்து அவர் சொல்லிட்டதுனால இந்த வாக்குக்கு ரொம்ப கிளேசம். ஒரு பக்கமா தலையில கை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து மனசு வெறும இருக்கலாமோ இல்லையோ அங்கேயும் அங்க போச்சு. வாக்கு முதுக ஒரு தட்டு தட்டு வெறும பேசினியே இப்ப தெரிஞ்சிருந்தியோ இல்லையோ, இப்ப ஒண்ணு பண்ணுவோம் வா, நான் போய் பரபிரம்மத்தை பார்க்க போறேன். வெறும பிரம்மா உண்டவா பிரம்மா உண்டவான்னு கூட்டியே இப்ப என்னோட வாயே நான் பரபிரம்மத்தை பார்க்க வேகமா ஓடுறேன், உனக்கு சக்தி இருந்தா என்னோட ஓடி வா பார்ப்போம்னு மனது வேகமா ஓடுறது. வாக்கு பார்த்து தட்டி ஓடி வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே இதுக்கும் கோபம் வந்துருச்சு பௌருஷம் போல. உடனே வாக்கும் ஓடுறது பெரிய ஓட்டப்பந்தி இருக்கு உபநிஷத்தை தான் சொல்றது. அந்த மனசு ரொம்ப வேகமா போடும், வாக்கு இதனுடைய வேகத்துல வேகமா போடும். போய் 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 இந்த மனசு பார்த்து பரபிரம்மத்தை காண மாட்டாமல் திரும்பி வருது. இந்த மனசு திரும்பி வரைச்சு வாக்கு தேவத்தை வேகமா ஓடி வந்துருக்குது. திரும்பி வர மனசை பார்த்து நின்று நின்று கிட்ட மனசு வந்த உடனே ஏ மனசே என்னை காட்டிலும் கடுக ஓடினாயே, கண்டாயா அந்த பரம்பொருளை அப்படின்னு கேட்டுது. அது நம்ம நிச்சு காணவில்லையேன்னு ரெண்டு கையும் அப்படி விரிச்சுது. இதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாக்குக்கு, அப்படியா காணவில்லையா நீ நானும் கூட்டாளிதான் வா அப்படின்னு ஒரு எகிரி எகிரி மனசு தோல்ல கைய போட்டுண்டு மனசையும் இழுத்துண்டு வந்தது. எது வந்தது? யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக அப்ராப்ய மனசா அப்ராப்ய மனசா சக அப்ராப்ய. அதனால் இந்த மனதுடன் கூட அந்த வாக்கானது பரபிரம்மத்தை காண மாட்டாமல் திரும்பி வந்தது. அப்ப என்ன சொல்லிச்சு இந்த வாக்கு? நீ நானும் சமந்தான் வா அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன். நானும் பிரம்மாவும் சமம் நேர் புத்தர், நானும் சதுர்முக பிரம்மாவும் ஒன்று நேர். உடனே ஒருத்தர் கேட்டார், அவர் லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றார், அவரும் நீரை எப்படி ஒன்றாவீர்னா? அதுக்கு இவர் சொல்றார், ஒரு விதத்திலே சமம் நேர். எந்த விதத்திலேன்னு கேட்டார். அவருக்கும் பரபிரம்மத்தை குறித்து பூர்ணமாய் தெரியாது, எனக்கும் பரபிரம்மத்தை குறித்து பூர்ணமாய் தெரியாது. பூர்ணமாய் தெரியாதுன்ற விஷயத்துல ரெண்டு பேரும் துல்லியம் தானே அப்படின்னார். என்னக்காக்கும் கொஞ்சம் அவர் அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், பூர்ணமாய் தெரியுமா தெரியாது. அந்த மாதிரி இப்ப ஒரு அட்டவணை போடுவோம், மனசு அப்படின்னு எழுதணும். ஓடிய தூரம் இவ்வளவு, பரபிரம்மத்தை கண்டதா கடைசியில பயன், அந்த பயன்ல எழுதணும் என்ன? மனது ஓடிய தூரம் இவ்வளவு, பயன்ல காணவில்லை. வாக்கு ஓடிய தூரம் இவ்வளவு, பயன்ல காணவில்லை. அப்போ ஓடிய தூரத்தில வித்தியாசம் இருந்தாலும் பயன் எடுத்துனவான கடைசியில ரெண்டும் காணவில்லை என்றுதானே தேறி நிற்கும். ஆகையினால மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் அப்பாற்பட்ட யாதொரு பரதத்துவம் உண்டோ அப்படியேப்பட்டதல்லவோ இங்க உனக்கு பிள்ளையா நின்று இருக்குது. இதை நீ உணர மாட்டாய், நான் உணர்வேன். ஏன்னா நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொண்டு ராஜபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும்படியான உனக்கு உன் பிள்ளையினுடைய பெருமை தெரியாது. என்னை போன்ற ஞானிகளுக்கு அவன் யார் என்று தெரியும் என்று இவ்வளவு தூரம் இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கு காலம் இல்லையானதுனால ஒன்று மாத்திரம் அடியனுக்கு வித்யாவரமணிய சீதா கல்யாணம் இருக்கிற காரணத்தினால அந்த விசேஷமா அந்த கல்யாணத்தினாலும் அனுபவிக்கணும். அந்த பரதத்துவமே இங்கு நிற்கிறது என்பதை விஸ்வாமித்திரர் இங்க அழகா பேசினார். அப்படி அவனுக்கு இவர் வாக்குல இஷ்டம் இல்லை. உன்ன சொல்றான், ஊன சோடு ஒரு விஷோமே ராமோ ராஜீவ லோஜனா. இந்த பகவானுடைய திவ்ய இந்த ராமன் அவதாரம் பண்ண விற்பாடு இந்த தசரதனுக்கு ஒரு வேலையா, என்ன வேலை? சுமந்திரரை அழைப்பான், அழைச்சு போய் ராமன் அழைச்சிட்டு வாங்குவன். அங்கேயும் சுமந்திரர் போவர், அப்பாவின் நியமனம் ஆகிறது அப்படின்னு. உடனே அங்கேயிருந்து ராமன் வருவான், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பார். கிட்டக்க வந்து அப்பா கூப்பிட்டீர்களாமேன்னு கேட்க போச்சே போ அப்படின்னு திரும்பி போவான். ஏன் போ சொல்றோம்னு கேட்க மாட்டான், எதுக்காக கூப்பிட்டீர்கள்னு கேட்க மாட்டான். போன்னு சொல்றாரு அப்பா போவோம் அப்படின்னு போவான். போய் அந்த பவனத்தை விட்டு மறைய போச்சே வா அப்படின்னு மறுபடியும் வருவான். கிட்ட வர பார்த்து போ வா, வந்தொரு கால் கண்டு போ மலராள் கூந்தல். குலசேகர் ஆழ்வார் அனுபவிக்கிறார்,
வாவென்றும் போவென்றும் அவனை படாத பாடுபடுத்தினவர். என்ன வாச்சே அவனுடைய முன்னழகை சேவிக்கிறார், போனச்சே அவனுடைய பின்னழகை சேவிக்கிறார். முன்னழகை காட்டிலும் பின்னழகு விஞ்சி நிற்கும் பெருமாள் அழகிய மணவாளம் ரூப உதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினும் விசேஷமான அழகான ரூபமுடையவன் பரமாத்மா. ஒரு உபன்யாசம் பண்ண ராமபிரான் விசேஷமான ரூபமுடையவன் ஆடவரவாவும் தோழினாயின்னான். அவனை பார்த்த புருஷாள்லாம் பொத்து பொத்து கீழ விழுறாங்க. உடனே ஒருத்தர் கேட்டார், ஸ்திரீகள்லாம் விழமாட்டார்களான். உடனே இவர் பதில் சொல்ற, அது தண்டா பூபிக்கா நியாயம் சுத்தம். அது என்ன நியாயம்னு கேட்டார். அதற்கு அவர் சொல்றார், வித்வான் எப்பவும் ஏகாதசின்னா, இன்னைக்கு ஏகாதசி இல்லையோ, ஏகாதசின்னா உப்புமானு தேர்ந்து போட்டு. ஏன்னா அடியர் மதுராந்தன் பாரிசால வாசிக்கிட்டே வச்சு துவாதசி ஏகாதசி எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏகாதசி வந்தா உப்புமா, துவாதசின்னா புளியோர கிடைக்கும். இந்த ரெண்டு நாள்ல ஏகாதசி அது துவாதசி, இந்த ரெண்டு நாளையும் வித்யார்த்திகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த உப்புமானு தேர்ந்து போச்சு. ஒரு வயோவிருத்தர் 82 வயசாச்சு, அவருக்கு இந்த உப்புமா மேல அசக்கியம், அது பிடிக்கல. தன் 4வதுக்குள்ள அவரை கல்யாணம் ஆகி அந்த பெண் குடுத்தனத்துக்கு வந்திருக்கா. இவர் என்ன பண்ண, அந்த நாட்டு பெண்ணை கிட்டக்க கூட்ட, மாமியார் பண்ணா உப்புமா பண்ணி விடுவாள், உப்புமா எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப வடை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது, கொஞ்சம் வடை தட்டி கொடுக்குறியான்னு கேட்டுட்டார். அவ பார்த்த தெலுங்குலதான், தெலுங்குல அழகான ஒரு வசனம், மின்ட்டே பாரதமே வினாலி திண்டே காரிலே தினாலினர். சாப்பிட்டா வடையை சாப்பிடணும், கேட்டா பாரத கதை கேட்கணும். பாரதத்துல கதைக்குள்ள கதை, பல கதைகள், பல தர்மங்கள். அந்த மாதிரி வடை சாப்பிடச்சே அதே ருச்சின்னர். அதான் வடை சாப்பிடணும்னு இவருக்கு ஆசை ஏற்பட்டு போச்சு. உடனே அவளை கேட்ட உடனே தன்னை பார்த்து கேட்டுட்டேறேன்னு பரம சந்தோஷத்துல அவள் என்ன பண்ணா, ரெண்டு படி உளுந்தம் பருப்ப நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு 85 வடை சுட சுட அது மொத்தத்தையும் முழுங்கல் தட்டுல ஆச்சாரமா எடுத்துன்னு வந்த. இவர் மேல் வஸ்திரத்தை இப்படி காண்பிச்சார், திருத்தீய வஸ்திரத்தை பூர்ணமா மொத்த வடையும் வாங்கிட்டார். இப்படியே வெள்ளிச்சம்பு வழிய வழிய தீர்த்தம் வெந்நீர் வாசத்தண்ணியில போய் உட்காந்து அபூப பக்ஷணம் ஒரு ஒரு வடையாய் சாப்பிட ஆரம்பிச்சார். 85ல 45 சாப்பிட்டார் வெந்நீரையும் பருகினர். மீதி 40 அவரால் சாப்பிட முடியல. என்ன பண்றதுன்னு பார்த்து அத்தனை மூட்டையா கட்டினர். கட்டி தன் கைத்தடியோட சேர்த்து அதை கட்டிவிட்டார். கைத்தடியோட சேர்த்து கட்டி பக்கத்துல வச்சுட்டு படுத்து விட்டார். எப்ப விழிப்பு வருதோ அப்ப மிச்சத்தை சாப்பிடணும். அர்த்தராத்திரி 2 மணிக்கு அவருக்கு விழிப்பு வந்தது. அப்படி கைய வச்ச தடியே காணும். ஏன்னா தடியில என்ன இந்த மூட்டையை கட்டி வச்சிருக்கார், தடியே காணும். அப்புறம் தூக்கம் வரல அவருக்கு, இந்த வடையிலேயே நினைச்சிட்டு இருந்தார். பிராத்தக்காலம் வாசு தெளிச்சு கோலம் விடுறதுக்கு நாட்டு பெண் வெளியில வந்த அவளை பார்த்து சொல்ற, அம்மா உன் மேல தோஷம் இல்ல, நிறைய தட்டி கொடுத்தாய், நீ என்னாலதான் சாப்பிட முடியல, மூட்டையில கட்டி தடியோட கட்டி வச்சேன், தடியே காணமே அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, தடி போனா போறது மூட்டை இருக்கா பாருங்களேன், வந்த பெருச்சாலியோ எலியோ தடியே எழுத்துன்னு போறதுன்னா மூட்டையை விட்டு வைக்குமோ. அந்த மாதிரி ராமனுடைய சௌந்தரியம் புருஷர்களையே எழுக்கிறதுன்னா ஸ்திரீகளை விட்டு வைக்குமோன்னு. தண்டா பூபிகா நியாயேன சுத்தம்னு சொல்றாரு. அதனால ஸ்திரீகள் கீழே விழுவார்கள்ன்றத சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அவ்வளவு அழகனானதுனால அந்த பூர்ண அழகை அனுபவித்தவன் தசரதனானதுனால வா போ வந்தொருக்கால் கண்டு போ மலராய் கூந்தல். இந்த பகவானுடைய திருநேத்திரத்துக்கு இலக்கானவர்கள் ராமாயணத்துல 3 பேர். இங்க என்ன சொல்றான், ராமோ ராஜீவ லோச்சனா, ராமபிரானுடைய திருநேத்திரம் தாமரை புஷ்பம் போன்றதுன்றான். ஏன் சொல்றான் விஸ்வாமித்திர இடத்துல அவன், இவர் கூப்பிடுறது ராத்திரிச்சரகா, ராத்திரி சரகான்னு ராத்திரி வேளையில சண்டை போடணும் ராட்சசாலோட. என் குழந்தைக்கு தாமரை புஷ்பம் போன்று நேத்திரம், தாமரை புஷ்பம் அஸ்தமனமான மூடிக்கொள்ளும், சின்ன குழந்தை அஸ்தமனமான உடனே தூங்கி போடுவதே. நீர் சொல்ற காரியத்திற்கு இவன் உபயோகப்பட மாட்டானே, என்னை கூப்பிடும், என் சைன்யத்தை கூப்பிடும், நான் வரேன். அடுத்தது இதே நேத்திரத்துக்கு இலக்கானவள் சபரி. அவ சொல்றா, சக்ஷுகாபவ சௌன்யேன பூதாஸ்திரகுநந்தன கமிஷ்யாமி அக்ஷயான்லோகான் தொற்பிரசாதாதரிந்தம. தங்களுடைய திவ்யமான பார்வை அடியாள் மீது பட்டது, உத்தம கத்திக்கு போயிட்டு இருக்கேன் சபரி. அதுக்கடுத்தது ராமனுடைய தொடை எப்படி இருக்கும், அவன் புஜம் எப்படி இருக்கும், சீதை கேட்கிறாள் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயனை பார்த்து, ஆஞ்சநேயன் தொடை எப்படி இருக்கும் புஜம் எப்படி இருக்கும்னு அதுதானே பதில் சொல்லணும். ஆனா அவன் சொல்லச்சே ராமஹா கமலபத்ராட்சஹான்னு ஆரம்பிக்கிறான். அதனால ராமாயணத்தில வீரத்துக்கு தோற்றவர்கள் சில பேர், அவனுடைய குணத்துக்கு தோற்றவர்கள் சில பேர், அவனுடைய உயர்ந்த நேத்திரத்துக்கு தோற்றவர்கள் 3 பேர். அதுல தசரதன், சபரி, ஆஞ்சநேயன். பனைக்கு பனை தட்டி திரியும்,
குறக்கினத்தைச் சேர்ந்த என்னையே ஆட்கொண்டு விட்டதே அவனுடைய நேத்திரம்னு கதி கலங்குகிறான் ஆஞ்சநேயன். பங்கஜக்கண்ணனென்கோ பவள செவ்வாயனென்கோ அங்கதிரடியனென்கோ அஞ்சன வண்ணனென்கோ அச்சுவை கட்டி என்கோ அரிசுவை அடிகில் என்கோன்ற நம்மாழ்வார். அவன் இப்படி சொல்லுவனா அப்படி சொல்லுவனா இப்படி சொல்லுவாத்தியாசேதா கப்பியாசம் புண்டரீகமிவர் அக்ஷினின்றது சாந்தோக்கிய உபனிஷத்து கம்பீராந்த சமுத்பூத சுமிஷ்டநாள ரவிகர விகித பங்கஜாயதேக்ஷணா என்கிற நீண்ட தாமரை நீர் வாசத்திடத்திலே நீண்ட நாளத்தோடு இருக்கிற தாமரை உட்பமானது பகலவனை கண்டு மலர்ந்தால் எப்படி சோபாயமானமாயிருக்குமோ அன்றின்ற அன்றி அப்பொழுது தோன்றிய செந்தாமரையை வென்று நிற்கும் திருமுக மண்டலம் திருநேத்திரம். அப்படியேப்பட்ட திருநேத்திரம் படித்தவன் பரமாத்மா புட்ட பத்மலோச்சனஹா என்று பரமாத்மா நாராயணன்ற கோல் சொல்லி கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த குழந்தையை நான் அனுப்ப மாட்டேன். சின்ன குழந்தை அவன் தாமர உத்தம் போது நேத்திரம் படித்தவன் நைவராணவம் நேத்து வருகிறது நைவ தாஸ்யாமி புத்திரகம் அப்படின்னு மகா கோபம் துர்த்து விஸ்வாமித்திரருக்கு தரணி தலம்பு தத்தரில்லக சமுத்திரோடி கோழில்லக நலலாலல்லே. இந்த விஸ்வாமித்திரனுடைய கோபத்தை வர்ணிக்க முடியல. நலலால் இன்னும் எப்படி இருக்குன்னு கோபம் இப்படி இருக்குது உண்டு நலலால் அப்படி இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கோ. வைகுண்டத்தில் ஆனந்தம் எப்படி இருக்குது வேதத்தாலேயே வர்ணிக்க முடியல. ஹாவு ஹாவுன்னு இருக்கு. அதனாலதான் தெலுங்குல அயனை எல்லாம் உண்ணாரண்டினா ஹாயிகா உண்ணாரண்டி ஹாயிகா உண்ணாரண்டினா ஏ சீக்கு சிந்தலேறி பிரத்துக்குன்னு சௌக்கியமா ஹாயிகா உண்ண இந்த ஹாயிகா உண்டுட்டான்றது எங்கேன்னு வந்தது ஹாவு ஹாவுரு சாமகாரம் பண்ணிட்டு ஒரு விசாரம் இல்லாமல் வைகுண்டத்துல இருக்கும்படியான ஒரு நிலை அப்படியேப்பட்ட ஏற்றமுடைய நிலையிலே இருக்கும்படியான அதை வர்ணிக்கச்சே வேதத்துக்கு சப்தம் கிடைக்கல. இங்க விஸ்வாமித்திரனுடைய கோபத்தை வர்ணிக்க சப்தம் கிடைக்கல. இந்த தசரதனை பார்த்து நாம ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அதிகமா வாய விடக்கூடாதுன்றத இவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன வாய விட்டவன் வெவ்வாயன் வெவ்வுரை கேட்டு என்கிற குலசேகர ஆழ்வார் இந்த தசரதன் வாய் மேலேயே போட்டுக்கிறான். அதிகமா வாய் படித்தவன் அதனாலதான் அனர்த்தம். ஏன்னா அவர் வரைச்சே நீருக்கு திருவடியால் ஆக்ஞாபிப்பதெல்லாம் சிவசாய் செய்ய காத்துருக்கேன் அப்படி இப்படின்னு வெறும்ப ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர் கேட்ட உடனே இல்லை என்றார். எதுக்காக சொல்லணும் அவர் வந்த காரியம் என்னன்றத சூதகமா தெரிந்து கொள்ள வேண்டாமா? பின்னாலேயும் அயோத்தியா காண்டத்திலையும் அவஸ்தப்பட போறான். அவள் கீழே படுத்துருக்குச்சு அவளை போய் எந்த ராமனை ஒரு க்ஷணம் நான் பிரிந்தால் என் பிராணம் நிற்காதோ தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியாம் அந்த ராமன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் உன் வார்த்தையை காப்பாற்றுகிறேன். அவள் எதுக்காக படுத்திருக்கான்னு கூட தெரியாமல் அதிகமா வாய விட்டவன். அதனாலதான் இங்க அழகா ஒரு சாஸ்திரம் சொல்ற விஷயம் இது வெறும் இருக்கலாம் போது இந்த நாக்கு இதனை பண்ணித்து இந்த பற்களை பார்த்து சொல்றது அழகா சூர்ணீ கிருத்திய விஷயான் கட்டுதரானு அந்த ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி வந்தா அந்த ஷீட முதலானவைகள்லாம் நன்னா பொருளங்கா உண்டேன்னு ஒண்ணு பண்ணுவா அத்தை அத்தாலேயும் இடிக்கணும். அப்படியே அப்படி கடினமா போடு சில சமயத்துல பாகு அதிகமா கொடுத்தோம்னா ரொம்ப சிரமம். அந்த மாதிரி இருக்கிற பதார்த்தங்கள்லாம் நன்னா கடிச்சு அத்தை அரைச்சு மாவா எனக்கு உருட்டி சுவாதுவா அனுபவிக்கும்படியா கொடுக்குறங்களே என் தந்த பந்திகளே பற்களே உங்களுக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் காண முடியும் அப்படின்னு இந்த நாக்கு இந்த பற்கள்லாம் பார்த்து பிரத்யுபகாரம் ஒன்றும் பண்ணவானா? உன்னையும் எங்களையும் பகவான் எப்படி வச்சிருக்கானோ அதை உணர்ந்து நீ இருந்தால் போரும் அப்படின்னு எப்படி வச்சிருக்கான்னு கேட்டுது இந்த நாக்கு. உன்னை உள்ள வச்சு எங்களை வெளியில வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன பொருள்? எங்களை தாண்டி நீ வெளியில வரக்கூடாது. எங்களுக்குள்ளே பதாண்டா பத்னியா நீ இருக்கணும். அப்படி பவ்யப்பட்டு இருந்தியானா ஒரு குறைவும் இல்லைன்னு பகவான் ஏற்பாடு பண்றான். அதை உணர்ந்தால் அதுவே உபகாரம் பண்ணதை காட்டிலும் மேல் அப்படின்னு இந்த பற்கள்லாம். உடனே இந்த நாக்கு பார்த்து இவ்வளவு நிஷ்டூரமா பேசுகிறீர்களே நான் வெளியில வந்தால் என்னன்னு கேட்டு அதுக்கு பற்கள்லாம் சொல்றது நீ வெளியில வந்தா உனக்கு ஒன்றும் உருத்துருவும் இல்ல எங்களுக்கு தான். என்ன எவனாவது நாக்கால எத்தியாவது சொல்லுட்டு கூட யாரும் நாக்க அரைச்சேன்னு சொல்றது இல்ல பண்ண உடைக்கிறேன். தம்பான் தாடைய தீசி நீ தப்பு பண்ணிட்டு கூட சிக்ஷை எங்களுக்கு ஏற்படுறது. அதனால ஜாக்கிரத நீ உள்ள இருக்கிற வரையில் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ வெளியில வந்தியானா எங்களுக்கு தான் சிக்ஷை. அதனால கொஞ்சம் நாக்கு வேகமா ஒருத்தருக்கு வெளியில வருதுன்னு உடனே இந்த பற்களுக்கு நாக்குக்கு நடந்த சம்வாதத்தை உணரணும். உடனே கட்டுப்படுத்தி விடணும்.
அந்த நாக்கை அதிகமா வெளியில விடக்கூடாது. ஜிக்வா அந்த லக்ஷ்மி எங்க இருக்கா? லக்ஷ்மி வசதி ஜிக்வாக்ரே, ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாக, ஜிக்வாக்ரே பந்தன பிராப்தி, ஜிக்வாக்ரே மரணம் துருவம் என்று சாஸ்திரம். பந்து மித்ராதிகள்லாம் அந்த நாக்கில தான் இருக்கிறார்கள். நல்ல மந்திரத்தை சொன்னா பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு மோட்சமே ஏற்படுறது. இந்த நாக்குனாலதான் சர்வமும் சித்திக்கிறது. அப்படியேப்பட்ட இந்த நாக்கை ரொம்ப அடக்கி ஜாக்கிரதையா ஆளணும். தசரதன் அதை அதிகமா விட்டவன். இந்த தசரதனுடைய பாத்திரமே ராமாயணத்துல அதிகமா நாக்கை விட்டவன் என்று ஏற்படுறது. அதனால அவஸ்தப்படுறான். இப்ப அவர் கோபம் துர்த்து வேகமா கிளம்புற. அப்ப ஓடி வரையர் வசிஷ்டர். ஏஷ விக்கிரகவான் தர்ம, ஏஷ வீரியவதாம் வர, ஏஷ சத்யாதிகோலோகே தபசஸ்தபராயணம். என்ன பண்ணுகிறாய், இவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கே, தபஸ்விகளுக்குள்ளே சிரேஷ்டர், அவர் கேட்டு இல்லேன்னு சொல்லலாமா? இஷ்டாபூர்த்தவதோ பூயாது தஸ்மா கிராமம் விசர்ஜயா. வசிஷ்டர் வந்து சொல்ற, அவர் கேட்டு இல்லேன்னு நீ சொன்னியானா இஷ்டாபூர்த்தவதமாகும். இஷ்டம்னு சில கர்ம வேதம் சொல்றது, இஷ்டம்னு சிலதை சொல்றது, பூர்த்தம்னு சிலது சொல்றது. இஷ்டம்னா என்னது? வாபி கூப்ப தட்டாகாதி தேவதாயுதனாதிச்சா அன்னப்பிரதானமாராமக பூர்த்தமித்த விதியது. இதுக்கெல்லாம் பூர்த்தம்னு பேர். அக்னிஹோத்திரம் தபஸ்சத்யம் வேதானாஞ்சானுபாலனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச இஷ்டமிக்க விதீயது. அக்னிஹோத்திரம் பண்றது யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி. அக்னிஹோத்திரம் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மூணா நாள் அதை எடுத்து அணைச்சு வச்சுடுறது இல்லை. தன் ஜீவித காலம் அதை பண்ணணும். தபஹா தபஸ் பண்ணுதல், வேதத்தை அத்தியனம் பண்ணுதல், வேதத்தை அத்தியனம் பண்ணவர்களை ரட்சித்தல் வேதானாஞ்சானுபாலனம். அதிதி சத்காரம் பண்ணுதல், வைஸ்வதேவம். வைஸ்வதேவம்ன்ற கர்மா ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம நிக்கவே இப்படி நடந்து போறோம், எத்தனையோ கிருமிகள் மாண்டு போறது. உடம்பு படுத்துக்கிச்சே உடம்பை விரட்டுறோம், அதுல எத்தனையோ கிருமி கீதாதிகள் மாண்டு போறது. காய்கறிகளை அருவாமணியில போட்டு திருத்துகிறோம், நறுக்குகிறோம், இதெல்லாம் அபச்சாரம். இந்த தோஷமெல்லாம் நீங்க இந்த வைஸ்வதேவம்ன்ற கர்மா. ஒரு அப்பா வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பார்க்க அவர் ஹோமம் பண்ற சமயத்துக்கு கண்ணை மூடிட்டு அப்படி தியானம் பண்ணச்ச ஒரு பூனை வந்து அந்த ஹவிச எடுத்துட்டு கூடும். இந்த மாதிரி ரெண்டு நாள் ஏமாந்து கூட்டார். மூணாம் நாள் அது ஜாக்கிரதையா கையில ஒரு தடியை வச்சுட்டு இந்த பூனை வரைச்சு அதை கொண்டு போய் தெருக்கோடி வரைக்கும் ஓட்டி விட்டுட்டு அப்புறம் ஹோமம் பண்ணுவார். அவர் காலம் முடிஞ்சு போச்சு. பிள்ளையனுடைய காலம் வந்தது. சரியா 12 மணிக்கு அந்த வைஸ்வதேவ சமயத்துக்கு அந்த பூனை வரும். இவன் தடி எடுத்துன்னு அந்த பூனையை கொண்டு போய் தெருக்கோடி வரைக்கும் விட்டுட்டு வருவார். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தார். ஏண்டாப்பா இந்த பூனை ரொம்ப சாதுவாச்சு, ஏன் இதை தெருத்தி கொண்டு போய் அவ்வளவு தூரம் விட்டுட்டு வர, துரத்தி கொண்டு போய் அப்படின்னார். அதுக்கு அவன் சொல்றான், அவன் தர்க்கம் படிச்சவன். அப்பா குட்டி அயம் சாகு, குட்டித்வாது பூனை குட்டி வந்து. எங்க அப்பா இந்த பூனை குட்டி மாதிரி ரொம்ப சாது, அவர் இப்படிதான் கொண்டு எடுத்து பூனை குட்டியை ஓட்டிட்டு வருவார். எங்க அப்பா பண்ணத்த நான் பண்றேன். உங்க அப்பா எதுக்காக பண்ணேன்னு கேட்டேன். வைஷ்ணதேவம் பண்ணச்சே அவிச அது திருடிந்து போனோம். அந்த வைஷ்ணதேவத்துக்கு பிரதிபந்தகமா இருந்தது, அதை அதுக்காக ஓட்டுவர். அவர் பண்ண காரியத்தை நான் பண்ணேன். இவன் அப்பா பண்ண வைஷ்ணதேவத்தை விட்டு விட்டான். அப்பா பூனையை ஓட்டினேர்னு பூனையை மாத்திரம் ஓட்டின்னு இருக்கார். இதுக்கு பலன் உண்டா? அதனால எதுக்காக பூனையை ஓட்டினார்? வைஸ்வதேவத்துக்கு. அந்த வைஸ்வதேவத்தை தான் பண்றான, அதுதான் முக்கியம். அதனால வைஸ்வதேவம்ன்றது நித்தியம் பண்ண வேண்டிய கர்மம். அக்னியிலையும் பண்ணலாம், அதை உபதேசம் பண்ணிட்டு தீர்த்தத்திலேயும் அதை பண்ணலாம்னு சாஸ்திரம். அப்படியேப்பட்ட உத்தமோத்தமமான வைஸ்வதேவம் இதெல்லாம் இஷ்டம் என்கிற கர்மம். அதுக்கு மேல வாபி கூப்ப தட்டாகாதி தேவதாயுதனாதிச அன்னப்பிரதானமாராமகா பூர்த்தவித்த விதியதே. இப்பொழுது அகோபிரமண பீடாதிபதி ஸ்ரீமத் அழகிசிங்கர் இந்த தள்ளாத வயதிலேயும் ஒரு பெரிய காரியத்தை நிர்வாகம் பண்ணிருக்காரு, பெரிய கோபுர நிர்மாணம். அதுதான் பூர்த்தம் என்கிற கர்மம். அது சேவிச்சாலே பரம புண்ணியம். அந்த கழம் இந்த கழத்தை எழுதிப்படுத்தினர். அவர் ரிசவபிரியாவை எழுதிச்சு அந்த தள்ளாத கழம் படுத்திருக்குது ஸ்ரீரங்கத்துல. அதுக்கு கூட்டாளி இந்த கழம் அப்படின்னு. ஏன்னா சிறுவர்கள் இளம், அதுக்கு அழகிங்கர் சொல்ற விஷயம், சின்னவர்கள்லாம் பெரியோர்களோட அதிகமா பேசுறது இல்ல. அவள்லாம் சின்னவாளோடவே பேசிட்டு இருக்கா. கழவாள்லாம் என்ன பண்ணுவா? தனக்கேத்த ஒரு கழுத்தை தேடிப்பா. அதனால ரங்கநாதன் என்ன தேடி உண்டான்னு. அந்த மாதிரி கிழவன் அவன் கிழவனான்றத ஆண்டாளை பார்த்து கேட்கணும். கண்ணாலன் கோடித்து கண்ணிதல்லை கைபிடிப்பான் பின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசகிந்து அண்ணாந்திருக்கவே ஆண்டவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேடுமூர் பேரும் அரங்கவே. ஆண்டாள் சொல்றா அன்றைய தினம் சிசுபாலன் தேஷழிய ருப்பணியை கைப்பிடித்தவன் இங்க படுத்துட்டு இருக்கான். அவனா கிழவன்றாள். ஆண்டாளை கேட்டா தெரியும் ரங்கநாதன கிழவனா இல்லையா.
அதே மாதிரி சுவாமி அழகிய சிங்கர் கிழவரா இல்ல, அவர் பண்ண காரியத்தை பார்த்தா அவர் இளம் குமரன் என்பது இப்போ ஸ்பஷ்டமா நமக்கு தெரியிறது. அப்படி விசேஷமா இந்த காரியம் இருக்கு, வாபி கூப்ப தட்டாசாதி தேவதாயதனாதிஜா அன்னப்பிரதானமாராம, அன்னதானம் பண்ணுதல், சாலை இருவரெங்கிலும் மரங்களை நடுதல், அது தவிர குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், கோவில் கட்டுதல், கோபுர நிர்மாணம் பண்ணுதல், இதெல்லாம் பூர்த்தம் என்கிற கர்மா. இதெல்லாம் பண்ணலன்னா யாரும் அடிக்க போறதில்லை. கிணறு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டாமல் போனால் பார்ப்போம், கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாமல் போனால் பார்ப்போம், கோபுர நிர்மாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் போனால் பார்ப்போம், அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் போனால் பார்ப்போம். இப்போ நீ எது கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கச்சே மனப்ப மாட்டேன்னு சொன்னா இஷ்டாபூர்த்தவதோ பூயாது தஸ்மா கிராமம் விவர்ஜய அப்படின்னு சொன்ன உடனே குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேழ்வனை குணர்மின் சென்றன. கம்பன் அழகா வர்ணிக்கிறான், வசிஷ்டர் சொன்ன உடனே ராமனை அழிச்சுடுவானுடன். இந்த தசரதனுக்கு ஆச்சாரிய பிரதிபத்தி ஆச்சாரிய நடத்துல எவ்வளவு கௌரவம்னு தெரியுது வருதோ. இப்ப அவனுக்கு அந்த பிள்ளை வாஞ்சை இல்லையா, வசிஷ்டர் சொன்ன உடனே மறுமாற்றம் இல்லாமல் லக்ஷ்மணனோட ராமனை அழைத்து கொண்டு வந்து உச்சி பூர்ந்து விஸ்வாமித்திரர் கையில ஒப்படைக்கிறான். விஸ்வாமித்திரர் அழிச்சுட்டு போறார். ஆச்சரியமான சன்னிவேசம், தேவதுந்துவி வாத்தியங்கள்லாம் முழங்க புஷ்ப விருஷ்டி ஆகாசத்திலேருந்து விழருது. போற வழியில நஷ்டமோ நசுரோ அதோ நரூபஸ்ய விபரியா பலாம் அதிபலாந்ததான்னு சொல்லி போற வழியில சிரமம் களைப்பு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க மந்திரோபதேசம் பண்ற. இந்த விஸ்வாமித்திரர் வந்ததுக்கே காரணம் என்னன்னா, தான் கற்ற கல்வி கேள்விகள் அனைத்தையும் ராமார்ப்பணம் பண்ற, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கிருத்த கிருத்தியரார. இந்த பாலகாண்டம் நமக்கு தெரிவிக்கிறது கிருத்த கிருத்தியத்துவம், நாம் செய்ய வேண்டியதை செய்தோமா, நாம் கற்றதை பகவான் அர்ப்பணம் பண்ணணும், மொத்தத்தையும் பகவான் இடத்துல தியாகம் பண்ற. அவர் பெற்ற உயர்ந்த மந்திரம் பலை அதிபலை என்ற மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சா என்ன சரீரத்துல சிரமம், ரோகம் ஜுவரம் இத்தியாதிகள்லாம் ஏற்படவே ஏற்படாது. எப்பவும் அவன் சுறுசுறுப்பாய் இருக்கக்கூடிய நிலை பலாமதி பலாம் தத்ரைவ வீர்யவத்தர ஆதம் மந்திரா ஊர்தேன பிரணிகிதா ஐம் ஈம் வாம் ஓம் மை ஹ்ரீம் ஸ்ரீம் வாம் ஐம் தாகக்ரேக அக்னாயாஹி இடா ஆவஹாவஹாவஹாவஹாவஹிம் ஐம் ஈம் வாம் ஓம் ஐம் வாம் ஹோம் ஐம் ஹ்ரீம் ஹும் வாஹேதி மந்திரா. இது பலா என்கிற மந்திரம். இது இந்திரமாவா ஓமமாவா இடாய ஆவாஹிம் தாகக்ரேக உம் பட் வாஹேதி மந்திரா அதிபல. இது பலை, இது அதிபலை என்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி உச்சாரணம் பண்ணுவதனாலேயே நம்மிடத்தில் இருக்கும்படியான கிளேசங்கள் தாபம் எல்லாம் நீங்கி சிறந்ததான ஒரு உயர்ந்த சுறுசுறுப்பு ஏற்படும். அப்படியே மந்திரம், மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தியானா மந்தாரம் திராயதீதி மந்திரா. மந்திரன்ற சப்தத்திற்கே என்ன பொருள்னா, அதை யார் உள்ளன்போடோ பக்தியோடோ பஜிக்கிற சொல்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும். காயந்தம் புருஷம் திராயதீதி காயத்ரி, காயத்ரின்னு அதுக்கு பெயர். எதனால, அதை யார் கானம் பண்ணுகிறார்களோ சஸ்வரமா அவர்களை ரட்சிக்கக்கூடியது. ஒருவர் வேதம் சொல்லிக் கொடுத்துருந்தார், நாலு வித்தியார்த்திகள் அத்தியனம் பண்ணிட்டு இருந்த, எதிர் வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து எனக்கும் வேதம் சொல்லிக் கொடுமே அப்படின்னு கேட்டான். உடனே அவர் இஷேத்வா அப்படின்னு, அவனுக்கு வரவே இல்லை, இந்த சப்தமே வரல, கோணலா சொல்றான். உனக்கு வேதம் வராது போயிட்டு வாருடைய அங்க போனா ஒரு இடத்துல கோவில்ல பாராயணம் அவீவிரதாஹோதான் பாராயணம் பண்ற. அதை கேட்ட உடனே அவனுக்கு ஆனந்தமா இருந்தது. மறுபடியும் வந்து இவர் திருவடி பிடிச்சிருந்தார், எனக்கு வேதம் சொல்லிக் கொடுமே. அவர் உரு கொடுத்த உருணோ நோன குருதர் கொடுக்கணும்னா உருணோ நோன உருணோ ரத்ன உருணோ உருணோ ரத்னி கிருதி கிருதி அப்படின்னு எதிர கண்ணை திறந்து பார்த்தா அவரை கணக்கு காணும், ஒழிய விடாது. ஏன்னா இது இன்னதுனே புரியல அவருக்கு, அதுனா ஒரு கொடுத்து உருணோ நோனு என்ன சொல்றதுன்னு புரியல. அப்புறம் பார்த்தா அவன் ஒரு இடத்துல போன ஆஷா தேஜம் எஜமானோசௌ ஆயுராஷா தே அடாடாடா என்ன ஸ்லாவியமா இருக்கு. இப்ப அவர் விடக்கூடாதுன்னு ஓடி வந்தான். திருவடியை கட்டியமா பிடிச்சிருந்தார் சுவாமி. நீதி பேர் சொல்றதெல்லாம் ஸ்ராவியமா இருக்கு, நீர் சொல்றதுதான் கடவுடா இருக்கு. என்னால சொல்லும்படியா ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தா சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்ணார், இங்கவா நீ சொல்லணுமா, உன் வீட்டிலேருந்து இங்க வர, இங்கேருந்து உன் வீட்டுக்கு போற, இதான் மந்திரம் நன்னா சொல்லிக்கோ
அங்கேருந்து இங்க, இங்கேருந்து அங்கேருக்கு. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ரொம்ப சிரமமே இல்லை அவருக்கு. அங்கேருந்து இங்க, இங்கேருந்து அங்கேன்றது நல்லா வந்துருத்தோம் அவருக்கு. இங்கேருந்து காட்டுக்கு பட்டு விட்டாங்க அவர் வீட்டுக்கே போல. காட்டுல போய் ஒரு மரத்தடி அங்க உட்காந்து எதிர பிரம்மாண்டமும் ஒரு பாறாங்கல் அதுக்கு எதிர உட்காந்து அங்கேருந்து இங்க, இங்கேருந்து அங்க, இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க, இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்கேருந்து இப்படியே சொல்ல ஆரம்பிச்சான். எவ்வளவு நாள் சொன்னான்? 10 வருஷங்கள் சொல்லிவிட்டாங்க. உடம்பெல்லாம் புத்து முளைச்சு போச்சு, பாம்பெல்லாம் ஏறி மேல போறது. ஒரு நாள் பெரிய மழை பொழிஞ்சது, அதுல இந்த புத்து கரைஞ்சது, இவன் வெளியில வந்தான். பாம்பு மேல போறது கூட தெரியாமல். அப்ப இங்கேருந்து அங்கேன்னா எதிர இருக்கிற பாறாங்கல் ஒண்ணு பெரிசா இருந்தது, அது போய் அங்க விழுந்தது. மறுபடியும் அங்கேருந்து இங்கேன்னா யதாஸ்தானத்துல வந்து விழுந்தது. 2 தடவை சொல்லி பார்த்தான். மந்திரம் பலனை கொடுக்க ஆரம்பிச்சு விடுத்து நாம ஆச்சாரியனுக்கு தட்சிண கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு குருகுருகுரு ஓடி வரான். அன்னைய தினம் வேதாத்தியரம் பண்ணவர்கள்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு முடியவே இல்லை. அங்கே வந்து சேவிச்சான். சுவாமி மந்திரம் பறிச்சு விட்டேன்னு, உன்னை எங்கடா இத்தனை நாளா காணும், எங்க போயிருந்தேன்னு கேட்கிறார். மந்திரம் பறிச்சுடுத்து சுவாமி, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் அப்படின்னா. நான் சொன்னேன் நான் மந்திரம், என்ன சொன்னேன், என்ன பறிச்சதுன்னு கேட்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன சொன்னோன்றதே மறந்து போச்சு, 10 வருஷம் காலம் ஆயிட்டதுனால. நீ சொன்ன மந்திரம் பறிச்சு கொடுத்து சுவாமி, நான் என்னடா சொன்னேன், என்னடா பறிச்சதுன்னு கேட்டேன். நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லட்டோமா? சொல்லுன்னு இங்கேருந்து அங்கே ஆச்சாரியனையே தூக்கி தோவால் அருட போடுறோம். அங்க போய் விழுந்தார். அங்கேருந்து இங்கே அங்க விழுந்தவர் மறுபடியும் யதாஸ்தானத்தில் விழுந்தார். 100 தடவை சொல்லட்டோமா? வானாண்டாப்பா, உனக்கு போய் வேதம் வராதுன்னு சொன்னேன். ஒரு பீஜாட்சரம் இல்லை, பிரணவம் இல்லை, இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்கே, ஒரு சாமானிய வாசகம். இத 10 வருஷம் திருப்பி திருப்பி சொல்லி என்னையே தூக்கி அருட போட்டுட்டியே. இதனால என்ன தெரிகிறது? உலகத்துல பீதாட்சரம் பிரணவத்தோட இருக்கிற மந்திரங்களுக்கெல்லாம் எவ்வளவு சக்தின்றத உலகத்துக்கு காட்டிவிட்டாய். இங்க உட்கார்ந்து போன உட்கார வச்சு அவருக்கு பூர்ணமா எல்லா வேதத்தையும் சொல்லி வைத்தார். அதனால மந்திரங்களுக்கு விசேஷ சக்தி. அதனாலதான் அபர்வண வேதம் சொல்றது மந்திரம பரிமிதம், யந்திரம் பரிமிதம். என்ன பிற்காலத்துல யந்திர லோகம் வரப்போறதுன்றத அன்னைக்கே சொல்றது வேதம், அபர்வண வேதம். மந்திர சக்தி அபரிமிதமானது, யந்திர சக்தி ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்பதை வலியுறுத்துகிற காரணத்தினால அப்படியேப்பட்ட உத்தமோத்தமமான மந்திரத்தை பலை அதிபலை இத ராமார்ப்பணம் பண்ணார். அதை பரமாத்மா சீகரித்தான். ஆச்சாரிய முகேன மந்திரம்னா தடான புஸ்தகத்தை எடுத்து படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி நாம ஜபிக்க ஆரம்பிச்சா அது பலனை தராது. ஒரு குருமுகதா ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பெற்றுக்கணும் என்பதை பகவான் காட்டுறான். அதனால விஸ்வாமித்திரத்துல அந்த மந்திரத்தை சீகரிக்கிறான். இருந்து அழகாக நதி தீரத்தில் படுத்துக் கொள்கிறார்கள். பிராத்த காலம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாசுந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜார்த்தூல கர்த்தவியம் தெய்வமல்லிகம். பகவானை எழுப்புற எல்லாத்துக்கும் மூலமான ஸ்லோகம், பகவானை துயின் உணர்த்தும்படியான திவ்யமான திருப்பள்ளி எழுச்சி கௌசல்யா சுப்ரஜா ராமா. இங்க வந்து ஏ தாசரதேன்னு கூப்பிடலாம், கௌசல்யா தனையா ராமான்னு கூப்பிடலாம், சுப்ரஜா ராமா. ஏ ராமா கௌசல்யனுடைய நல்ல பிள்ளையே ராமான்ற, நல்ல பிள்ளைன்றதை இவர் எப்படி தெரிஞ்சிட்டார் விஸ்வாமித்திரர் அப்படின்னா காரணத்தோட சொல்றேன். இப்ப தசரதன் ராமன் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம், கௌசல்யும் சொல்லலாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்க ராமன் உட்கார்ந்திருந்த அந்த காரியம் ஆகுமா? நான் போக மாட்டேன், இந்த மகரிஷியோட காட்டுக்கு அனுப்புறதுக்கு தானா என்னை பெற்றெடுத்தீர்கள் அவன் கேட்டான்னா என்ன பண்றது? அவன் சொன்ன உடனே அப்பா அம்மா இத்த கட்டளையை உடனே செய்யக்கூடிய பிள்ளையா, ஜீவதோகோ வாக்கியகரணா பிரத்யப்தம் பூமி போஜனா கயாயாம் பிண்டதானாச்ச திருபிகி புத்திரச புத்திரதான் சாஸ்திரம் சொல்றது. அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய நல்ல பிள்ளையாய் அவன் இருந்தான். அதனாலதான் கௌசல்யா சுப்ரஜா ராமா அது என்று தருத்துற. அது மாத்திரம் இல்ல, இங்க அழகாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். மூக்கிலேருந்து ஹரி ஒழுகிட்டு இருக்குமாம், கண்ணில் ஒரே பிடிச்ச, தலையெல்லாம் பரட்டியா இருக்கும், கோணலா படுத்துட்டு இருக்கும் குழந்தை, ஒரே துர்க்கந்தம். அந்த குழந்தையை பார்த்து பெற்றெடுத்த தாயார் திருஷ்டி சுத்துவிடம் பிராகிருத சிசு, அதை பார்த்தே நாமோ மோகிச்சு போடுறோம் அந்த குழந்தையை பார்த்து. இத்தியாதி தோஷங்கள் எதுவுமே இல்லாத குழந்தை இந்த ராமனாகிற குழந்தை, அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம். இதை நித்தியம் பார்க்க கொடுத்து வைத்தவள் கௌசல்யா அல்லவா? அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமா
என்று விசேஷமாய் அந்த கௌசல்யை நித்தியம் பார்க்க கொடுத்து வைத்தவள் பிரஜா பிரஜா சு பிரஜா சு பிரஜானு வேதம் நல்ல பிள்ளை என்று இங்கே அழகா ஸ்தோத்திரம் பண்றார். இவன் எழுந்த உடனே துஷ்ட பிரபிருதிகள்லாம் நிரசிக்கப்படுவார்கள். அந்த உயர்ந்த சந்தியாவந்தனாதி கர்மானுஷ்டானங்கள் விசேஷமா பண்ண வேண்டும். அதனால் அகரக சந்தியாபாதிதா நித்திய கர்மானுஷ்டானம்ன்றது ரொம்ப முக்கியமானதுனால கர்த்தவியம் தெய்வமாந்திரிகம் எழுந்திருந்து விஸ்வாமித்திரர் எழுப்பி அங்கிருந்து அழைத்து கொண்டு போற. அப்ப சொல்லொக்கும் கடிய வேக சுடுஷரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினான் மேல் விடுதலும் வைரக்குன்றும் எல்லோக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றேன. தாடகா சம்ஹாரம் பண்றான் பரமாத்மா. அதனால இவள் எப்படியப்பட்டவள், தீதென்றுள்ளவை யாவையும் செய்தனள் கோதென்று உண்டினள் இத்தனையே குறை யாதென்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாதென்று எண்ணுவதோ மணிப்பூணினாயினன். இங்க விஸ்வாமித்திரர் சொல்ற எவ்வளவு தப்பு காரியம் உண்டோ அது மொத்தம் செய்தவள். எங்களையெல்லாம் அவள் விட்டு வைத்திருக்கிறாள்னா எதுக்காக விட்டு வச்சிருக்கா, கோதென்று உண்டிலல் இத்தனையே குறையும். எங்க உடம்புல மாம்சம் இல்ல, ஏன்னா ஊன் வாட வாட உண்ணாது உயிருக்கு காவலிட்டு தபஸ் பண்ணக்கூடியவர்களானதுனால உடம்பெல்லாம் மெலிந்து எலும்பும் தோலுமா நாங்கள் இருக்கிறோம். அதனால எங்களை விட்டு வைத்திருக்கிறாள். இவள் பெண் அல்ல, இவளை முடி என்று சொன்ன பொழுது ஸ்ரீவதை கூடாது என்றாலும் ஆச்சாரிய ஆக்கியை ஆகிற காரணத்தினால பித்ருவச்சன நிர்தேசாது பித்ருவச்சன கௌரவாது வச்சனன் கௌஷிகஸ்தேது கர்த்தவியம் அபிசங்கையா என்று பரமாத்மா ஜாகோஷம் அகரோ தீவிரம் இந்த நாணை தட்டி பங்கு விட்டான். தாடகை மகாவேகத்தோட வராள். அப்ப பானப்பிரயோகம் பரமாத்மா பண்ணான். அது சொல்லுக்கும் கடிய வேக சப்தத்தை காட்டும் வேகமாய் போயிட்டான். மகான்களுடைய சாப வார்த்தை எப்படி உடனே பலனை கொடுக்குமோ அதை காட்டிலும் வேகமாக சென்று அந்த தாடகையினுடைய மார்பகத்தில் புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றே. நல்லவர்கள் சாமானியர்களுக்கு உபதேசம் பண்ணா இந்த காதால வாங்கி இந்த காதால எப்படி விட்டுறானோ அந்த மாதிரி இந்த பானமானது மார்பகத்திலே புகுந்து முதுகு வழியா ஓடி கொடுத்து தாடகா சும்மாரம் ஆனவுடனே யசிகாஸ்திர மூலாஸ்திர பிரதானாஸ்திர வீருதாஸ்திரேக சில்யாஸ்திர பிரதான பிரதிதந்திராஸ்திர மூலாஸ்திர யந்திராஸ்திர யந்திர பிரதிகதாஸ்திர வாருணாஸ்திர விமயாஸ்திர விமயாஸ்திர பிரதானாஸ்திர பிரதிதந்திராஸ்திர ஓமாஸ்திர விலோமாஸ்திர அலோமாஸ்திர பிரதிலோமாஸ்திர மூலாஸ்திர மூலாஸ்திர ஷக்கோணாஸ்திர கோணாஸ்திரி கோணாஸ்திர ஓலிகாதுகாஸ்திர வாருணாஸ்திர விமயாஸ்திர வாசுதாஸ்திர பிரம்மாஸ்திர விமயாஸ்திர பிரம்ம மூலாஸ்திர ஐயங்கவியாஸ்திர மகாவிருதாஸ்திர வீருதாஸ்திர விஷயாஸ்திர சாரணாஸ்திர வாரணாஸ்திர உத்வேகாஸ்திர வேகணாஸ்திர நிர்மூலாஸ்திர மூலாஸ்திர பிரதான பிரதிதந்திராஸ்திர மந்திராஸ்திர தன்மூலாஸ்திர தந்திர மூலகாதுன்யாஸ்திர ஸ்ரீகாஸ்திர பிரதான பிரதந்திராஸ்திர வாயவியாஸ்திர வாருணாஸ்திர உமயாஸ்திர சம்போகனாஸ்திர மோகனாஸ்திர சம்போகனாஸ்திர தும்மீரிதாஸ்திர வீரிதாஸ்திர வீரதாஸ்திர சமன்வயாஸ்திர சமன்வயாஸ்திர பிரதானாஸ்திர பிரதிதந்திராஸ்திர சன்மூலாஸ்திர பிரதி காத்துகாஸ்திர உத்தேஷணாஸ்திர தூரே விக்ஷேபணாஸ்திர தூரே சம்க்ஷோபணாஸ்திர தூர விக்ஷேபணாஸ்திர உதய வேதனாஸ்திரம் சோபணாஸ்திர பர்வத நிஷ்பேதனாஸ்திர சோகணாஸ்திர சோழனாஸ்திர ரக்த சோகணாஸ்திர உம்மீலாஸ்திர மீனாஸ்திர திவாலாஸ்திர மகாதிலாஸ்திர சிலாஸ்திர திரிசிராஸ்திர மூலாஸ்திர திரிசூலாஸ்திர திரிசூல கம்யாஸ்திர யந்திரபேதனாஸ்திர கௌஞ்சம் வியூக பேதனாஸ்திர காரண வியூக பேதனாஸ்திர மகாவேதனாஸ்திர பத்ம வியூக பேதனாஸ்திர மகாவேதனாஸ்திர வேதனாஸ்திரம் வியூக வரிகதாஸ்திர வரிகதாஸ்திர வியாஸ்திர வாயுதாஸ்திர மகாவிருதாஸ்திர மகாஸ்திர
நாகாஸ்திரம் திதிக்வாஸ்திரமாக வீர சமன்மயாஸ்திரமாக பூதக்கிராமாஸ்திர கிராமாஸ்திரம் மூலாஸ்திர சத்திராஸ்திர சிலாஸ்திர ஹிலோகாஸ்திர ஹிலோவிருகாஸ்திர மகாவிருகாஸ்திர வருகாஸ்திர ஆக்ரேயாஸ்திர பரிசந்திராஸ்திர தன்வருகாஸ்திர பிரம்மாஸ்திராதி அஸ்திரவிசேஷாஞ்சனேகசான் என்று சொல்லி 560 அஸ்திர விசேஷங்கள் வேண்டப்படுது. சத்திரம் வேற அஸ்திரம் வேற. ஒரு இடத்தை பார்த்து அந்த இடத்தை குறிவைத்து அடித்தால் அது சஸ்திரம் வேர். அதுலயே மந்திராரோபணம் பண்ணா அது அஸ்திரம். ஆக்ரேயாஸ்திர பிரயோகம் பண்ணா அக்னி ஜுவலிக்கும் தகிக்கும் இத்தியாதி அஸ்திர சஸ்திரங்கள் அனைத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணார். விஸ்வாமித்திரனுக்கு இது மொத்தம் தெரியும். அது மொத்தம் ராமார்ப்பணம் பண்ணார். எப்படி சுவாமி தேசிகனுக்கு சுற்றிலும் எல்லா வித்தைகளும் பிரதட்சிணம் பண்றது ஹயக்ரீவ கட்டாட்சத்தினால. அதுல எல்லா வித்தையும் போக சொல்லிட்டார். பிரம்ம வித்தியை மாத்திரம் கூடவே வச்சுட்டார். அந்த மாதிரி ராமபிரானை சுற்றி எல்லா அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் சுத்தி சுத்தி வருது. அப்போ எல்லாத்தையும் போக சொல்லிட்டான் பரமாத்மா. பிரம்மாஸ்திரத்தை மாத்திரம் தன்னுண்ட வச்சுட்டான். மீதி எல்லாம் கூப்பிடச்சே வாங்கும்னு சொல்லி அனுப்பினான். அப்படி ஏற்றமுடையதா இருக்கும்படியான உயர்ந்த அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் பரமாத்மா பெற்று அவரால் இயற்றப்பட்ட அந்த யஜ்ஞத்தை எண்ணுதற்காக்கரிது 2-3 நாள் விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மல்லல் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் ஷட்ராத்திரஸ்த யஜ்ஞஸ்தேன் ஒரு 6 நாள் யஜ்ஞம் யாகம் அதை நடத்துவதற்காக பகவதர்ப்பம் பகவான நேர வச்சுண்டு ஒரு யஜ்ஞம் பண்ண அஸ்மின் கூர்ச்சை மகாவிஷ்ணு ஆவாகயாமின்னு ஒரு கூர்ச்சத்துல விஷ்ணு ஆவாகனம் பண்றோம். அப்படி இல்லைங்க, சாட்சாத் விஷ்ணுவே எதிர நிற்கிறான். யஜ்ய ரூபியான பரமாத்மா அவ்விஷ்ணோ ஹவ்யகம் ரக்ஷஸ்வா என்று மந்திரம் பிரார்த்திக்கிறது. அவனே பக்கத்தில் இருந்து கொண்டு அந்த விஸ்வாமித்ர அத்வர ரக்ஷணம் பண்ணான். பரமாத்மாவினிடத்துல விசேஷ சந்தோஷம் ஏற்பட்டு உலகத்தையே காக்கும்படியான உனக்கு இந்த யஜ்யத்தை காத்தா என்பது பெருமையா சிறுமையான்றார். அப்பொழுது மிதிலா நகரத்திற்கு இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போறார் விஸ்வாமித்ரர். ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்தான்.